வணக்கம். விஜயகுமார், ஜிவிஆர் சேனல். இன்றைக்கி இப்போது இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண போகுது. இன்று 11/6/2021 இன்று மகாராஷ்டிரா நாசிக்கில் இன்றைய ஆனியன், உள்நாடு வெளிநாடு இன்றைய விலை நிலவரம் என்னவா போயிட்டுருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது தவிர்த்து இந்த வீடியோவில் நான் கூறும் விலை நிலவரம் நிரந்தரம் கிடையாது, இன்று ஒரு நாள் மட்டும் செல்லுபடியாகும். இந்த விலை நிலவரம் மகாராஷ்டிரா நாசிக்கில் வைத்து விலை நிலவரம் என்பதையும், கூடுதலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட் செலவும் இருக்குது அப்படிங்கிறதையும் வியாபாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ இந்த விலை நிலவரம்ல வந்து ஃபஸ்ட்டில் வந்து மகாராஷ்டிரா நாசிக்கிலிருந்து எக்ஸ்போர்ட்டுக்கு அனுப்பக்கூடிய ஆனியன் விலை நிலவரமும், அதுக்கடுத்து ஆனியன் மகாராஷ்டிரா நாசிக்கில் ஆனியன் டொமஸ்டிக் லெவலில் உள்ள வலைப்பைக்குள்ள விலை நிலவரம், அதுக்கடுத்து சணல் பைக்குள்ள விலை நிலவரம், அப்படி தனித்தனியாக மூணு பாட்டை தனித்தனியும் வீடியோ விலை நிலவரம் கொடுத்துருக்கேன். இதில் வந்து வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்கேன், வீடியோலையும் அதோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் இந்த வீடியோவில் தனித்தனியாக கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. இது தவிர்த்து நீங்கள் ஆனியன் பர்ச்சேஸ் பண்ணணும், டைரெக்டாக மகாராஷ்டிரா நாசிக்கில் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்ததுன்னா, அங்கே உள்ள ஒரு வியாபாரியோட ஃபோன் நம்பர் டீட்டெயில் எல்லாமே அடங்கிய ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே முன்னாடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைனாலும் அந்த வீடியோ மேலே ஐ பட்டன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த வீடியோட லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்கள். அதில் உள்ள வியாபாரியோட ஃபோன் நம்பர் எடுத்து அந்த வியாபாரிகிட்ட பேசி மேற்கொண்டு தகவல்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதுக்கடுத்து இப்போ நான் அந்த வீடியோவில் வந்து நான் விலை நேரங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் எல்லாமே ஒரு சில சப்ஸ்கிரைபர் வந்து நீங்கள் பேசுகிறது இழுத்து இழுத்து பேசுகிறீங்க, ரப்பராக பேசுகிறீங்க, அந்த மாதிரி சொல்கிறீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, உண்மைதான், நான் வந்து வீடியோ விலை நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறக்காக தான் வீடியோ போட்டுட்ருக்கேன். மற்றபடி நான் அதுக்காக ப்ராக்டிஸ் பண்ணலை, அது ஒரு நோட்டில் எழுதி வச்சு அதை கரெக்டாக ஃபேராக நான் பேசி வரலை. நானும் நீங்களும் நேரில் உட்காந்து பேசுனா எப்படி பேசுவோம், அது மாதிரி தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அது மாதிரி தான் வீடியோக்கள் நான் ரெக்கார்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்கேன். இதை தவிர்த்து நான் ஒரு பேச்சாளர் கிடையாது, நான் ஒரு சாதாரண வியாபாரி தான். ஒரு வியாபாரி ரெண்டு பேர் நேரில் உட்காந்து எப்படி பேசும் அது மாதிரி தான் அந்த வீடியோ போட்டிருக்கேன். அந்த மாதிரி தான் என்னோடய வாய்ஸ் இருக்கும். தயவுசெய்து என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் இழுத்து இழுத்து நான் பேசுவேன், அதுக்கு தயவுசெய்து சாரி. எனக்கு எப்படி வருமோ அதை தான் நான் உங்களுக்கு டெலிவரி கொடுக்க முடியும், அதனால் அதுக்கு என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, அதுக்கு சாரி தான் கேட்க முடியும். என்னோடய வாய்ஸ் இப்படி தான் வரும். ஓகே, இப்போது மகாராஷ்டிரா நாசிக்கில் ஆனியின் விலை நிலவரத்தை பொறுத்தளவுக்கு விலை நிலவரங்கள் வந்து எதுவும் பெருசாக எதுவும் மாற்றம் இல்லை. 3-4 நாட்களாகவே விலை நிலவரம் எதுவும் கூடவும் இல்லை, குறையவும் இல்லை, இப்படியே தான் வியாபாரங்கள் இப்போது இந்த விலை நிலவரங்கள் இப்படியே தான் போயிட்டுருக்கு. விலை கூடவும் இல்லை, குறையவும் இல்லை, வியாபாரமும் வேகம் இல்லை. வியாபாரம் வந்து நார்மலான வியாபாரமாக தான் இருக்குது. ரெண்டாவது, இப்போது கொரோனா இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிட்டு வர்றதுனாலையும் இனி தான் கொஞ்சம் வியாபாரங்கள் சூடு பிடிக்கும், இனிமேல் கொஞ்சம் விலைகள் எதுவும் மாற்றம் இருக்கலாம். இப்போ வரைக்கும் ஆனியன் விலை நிலவரத்தை பொறுத்தளவுக்கு எங்கேயுமே எந்த மாறுதல் இல்லை. கிலோவுக்கு 5 ரூபா 10 ரூபா முன்ன பின்னா அங்கங்கே மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி விலை நிலவரங்கள் போயிட்டுருக்கோம். ஸ்டாக்கு என்ன மாதிரி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி விலை நிலவரங்கள் போயிட்டுருக்கு. மற்றபடி விலை ஏற்றமோ அது இறக்கமோ அது வித்தியாசமோ எதுவும் கிடையாது. எப்பையும் போல் அதே 1 ரூபா 2 ரூபா 3 ரூபா முன்ன பின்ன இந்த விலையிலேயே விலை நிலவரங்கள் போயிட்டுருக்கு. இதுதான் இப்போ ஆனியின் விலை நிலவரம் இப்படி தான் இருக்குது, இப்படி தான் இன்னும் வரும் 1 வாரங்கள் 10 நாளுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து கொஞ்சம் லாக்டவுனில் சரியாகிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் ஓப்பன் ஆகி எல்லாம் நார்மல் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சம் விலை மாறுதல் வரலாம், வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, சரி வாங்க. இன்றைக்கி மகாராஷ்டிரா நாசிக்கில் இன்றைய ஆனியன் வெளிநாட்டு விலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் வந்து துபாய்க்கு அனுப்பக்கூடிய ஆனியின் சைஸ் வந்து 55 MM மேலுள்ள ஆனியன், இது ஒரு கிலோவின் விலை வந்து 22 ரூபா 10 பைசா வகை விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. இது வந்து 20 கிலோ வலைப்பையில் பேக்கிங்காக இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஸ்ரீலங்காவுக்கு அனுப்பக்கூடிய ஆனியின் சைஸ் வந்து 45 MM மேல் இருக்கும், இது வந்து பேக்கு எடை வந்து 25 கிலோ சணல் பைக்குள்ள விலை நிலவரம், இது ஒரு கிலோவின் விலை 21 ரூபா 90 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து மலேசியாவுக்கு அனுப்பக்கூடிய ஆனியின் விலை நிலவரம், மலேசியாவுக்கு அனுப்பக்கூடிய ஆனியின் சைஸ் வந்து 45 MM மேல் இருக்கும், இது பேக் வந்து 9 கிலோ வலை பைக்குள்ள விலை நிலவரம், 9 கிலோ வலை பைக்குள்ள விலை நிலவரம், ஒரு கிலோவின் விலை 19 ரூபா 65 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து பங்களாதேஷ்
அனுப்பக்கூடிய ஆனியன் சைஸ் வந்து 40 mm மேல் இருக்கும். இது வந்து இதோட எடை வந்து 50 கிலோ. சணல் பையில் அனுப்பக்கூடிய ஐட்டு 50 கிலோ. சணல் பைக்குள்ள விலை நிலவரம் ஒரு கிலோவின் விலை 20 ரூபா 45 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து வியட்நாமுக்கு அனுப்பக்கூடிய ஆனியன் சைஸ் வந்து 25 mm மேல் இருக்கும். இதோட பேக் எடை வந்து 10 கிலோ. வலை பைக்குள்ள விலை நிலவரம் ஒரு கிலோவின் விலை 17 ரூபா 10 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. ஓகே, இதோட விலை நிலவரம் நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்கேன். பேக்ரவுண்டில் இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதையும் பார்த்து நீங்கள் கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கடுத்து நீங்கள் தான் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் பண்ணி டச் பண்ணுவீங்க. நம்ம வீடியோக்கள் தினம் தினம் நோட்டிஃபிகேஷன் வந்து எல்லா வகையிலும் உங்களுக்கு நம்ம வீடியோக்கள் நம்ம உதவியாக இருக்கும். ஓகே, இப்போ அதுக்கடுத்து மகாராஷ்டிரா நாசிக்கில் ஆனியன் டொமஸ்டிக்குள்ள விலை நிலவரம் டொமஸ்டிக்குள்ளே விலை நிலவரத்தில் ஃபஸ்ட்டில் வந்து வலைப்பைக்குள்ளே விலை நிலவரம் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டில் வந்து ஆனியன் சைஸ் வந்து 25 mm 40 mm உள்ளிருக்கும். பேக் எடை 50 கிலோ. இது வலைப்பைக்குள்ள விலை நிலவரம் ஒரு கிலோவின் விலை 16 ரூபா 65 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து மகாராஷ்டிரா நாசிக்கில் ஆனியன் சைஸ் வந்து 35 mm 45 mm உள்ளிருக்கும். இதுவும் வலைப்பைக்குள்ள விலை நிலவரம் பேக் எடை 50 கிலோ. ஒரு கிலோவின் விலை 19 ரூபா 95 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஆனியன் சைஸ் வந்து 40 mm மேல் இருக்கும். பேக் எடை 50 கிலோ. இதுவும் வலைப்பைக்குள்ள விலை நிலவரம் தான். இது ஒரு கிலோவின் விலை 18 ரூபா 75 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஆனியன் சைஸ் வந்து 45 mm மேல் இருக்கும். பேக் எடை 50 கிலோ. வலைப்பைக்குள்ள விலை நிலவரம் தான். ஒரு கிலோவின் விலை 19 ரூபா 85 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஆனியன் சைஸ் வந்து 55 mm மேல் இருக்கும். பேக் எடை 50 கிலோ. இதுவும் வலைப்பைக்குள்ள விலை நிலவரம் தான். ஒரு கிலோவின் விலை 21 ரூபா 40 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. ஓகே, இதுக்கடுத்து மகாராஷ்டிரா நாசிக்கில் டொமஸ்டிக் லெவலில் உள்ளதில் சணல் பைக்குள்ள விலை நிலவரம் இப்போ வந்துட்ருக்கு. சணல் பைக்குள்ள விலை நிலவரம் ஃபஸ்ட்டில் பார்க்குறது வந்து ஆனியன் சைஸ் 25 mm 40 mm உள்ளே இருக்கும். பேக் எடை 50 கிலோ. சணல் பைக்குள்ள விலை நிலவரம் ஒரு கிலோவின் விலை 17 ரூபா 15 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஆனியன் சைஸ் வந்து 35 mm 45 mm உள்ளிருக்கும். பேக் எடை 50 கிலோ. சணல் பைக்குள்ள விலை நிலவரம் ஒரு கிலோவின் விலை 20 ரூபா 45 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஆனியன் சைஸ் வந்து 40 mm மேல் இருக்கும். பேக் எடை 50 கிலோ. இது சணல் பைக்குள்ள விலை நிலவரம் ஒரு கிலோவின் விலை 19 ரூபா 25 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து ஆனியன் சைஸ் வந்து 45 mm மேல் இருக்கும். பேக் எடை 50 கிலோ. இதுவும் சணல் பைக்குள்ள விலை நிலவரம் தான். ஒரு கிலோவின் விலை 20 ரூபா 35 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. அதுக்கடுத்து 55 mm ஆனியன் சைஸ் வந்து 55 mm மேல் இருக்கும். பேக் எடை 50 கிலோ. சணல் பைக்குள்ள விலை நிலவரம் ஒரு கிலோவின் விலை 21 ரூபா 90 பைசாவாக விலை நிலவரம் இருந்துகிட்ருக்கு. நான் முன்னாடி சொன்னது மாதிரி இந்த விலை நிலவரம் நிரந்தரம் கிடையாது. இது 11/6/2021 இன்று ஒரு நாள் மட்டும் செல்லுபடியாகும். இந்த விலை நிலவரம் மகாராஷ்டிரா நாசிக்கில் வைத்து விலை நிலவரம் கூடுதலாக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிரான்ஸ்போர்ட் செலவும் இருக்குது அப்படிங்கிறதையும் வியாபாரிகள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ விலை நிலவரங்கள் வேறு யாருக்கும் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அதையும் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவில் நாளை காலை சந்திப்போம். தேங்க்யூ.